ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மழை பெஞ்சிட்ருக்குது. மழையில் வந்து நான் இப்போ சுட சுட மிளகா பச்சி போட போகிறேன். ரெண்டே நிமிஷத்தில் மிளகா பச்சி எப்படி போடுறதுப்பான்னு பார்த்தேன். மிளகா வந்து இருக்கும் ஆனால் வீட்டில் மிளகா இல்லாமல் போட முடியாது. மிளகா இந்த கை ஒரு காக்கில் வாங்கிட்டு வந்தேங்க. ஒரு நாலு விசை சுள்ள மாட்டேக்குது, ரெண்டு பேர்த்துக்கு அளவா. இங்கே பாருங்க, கொஞ்சோண்டு மாவு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள், மாவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இதில் உப்பு காரம் எதுவுமே சேர்த்த தேவையில்லை. மாவு தண்ணி மிளகா தான். உடனே கமெண்டில் வந்துட்டு இது யாருக்கும் தெரியாது வேறு அப்படின்னு சொல்லிடாதீங்க, தெரியாதீங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சரி பாருங்கள், ரெண்டு மிளகா கொஞ்சோண்டு மாவு. இப்போ இதையே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு மிளகாயில் எட்டு பீஸ் கட் பண்ணியாச்சு. இவ்வளோண்டு மாவு எடுத்துருக்கேன் பாருங்கள். நேற்று ரெண்டு தடவை போக இன்னும் அரைப்பாயிட்டுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சுத்த போண்டா எண்ணெயே இருக்குது. கொஞ்சோண்டு மாவு கலக்கியாச்சு. இப்போ இதை எடுத்து உள்ள போட்டு பொறிச்சு எடுத்தால் போதும். இது நல்ல ஈஸியான ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மழை வேறு டைமில் டக்குன்னு ரெண்டு நிமிஷத்தில் எண்ணெய் சூடு பண்ணணும்னா எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நீ இந்த மலைக்கில் வண்டி எடுத்து எங்கேயும் போக முடியாது, நல்லாவும் இருக்காது. வெளியில் வாங்கினா நம்ம வீட்லேயே நம்ம சூப்பராக சுட்டுக்கலாம். நல்ல சுத்தமான எண்ணெய் பாருங்கள். பக்கத்துலேயே செம்பருத்தி டீ, செம்பருத்தி பூவை பொறிச்சு போட்டு தீ வச்சாச்சு, எடுத்து பொறிச்சா குடிச்சாச்சு. நல்ல ஐடியா இருக்குது. இத்தனை நாள் இந்த யோசனை இல்லை நம்மளுக்கு. ஒரு பைட்டு மாவு வாங்கினா நாலு நாள் சுட்டுத்தீங்களாம் போல, ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கு. மிச்சம் மிச்சமாக இருக்குது ஏங்காயத்ரி. நேற்று போண்டாவில் திங்க முடியல, அத்தனை போண்டா. ஆ, நாலு போண்டா தின்ன போதா அளவா? ஆ, நாலு போண்டா மட்டும் சுட்டோம்னா எப்படியுமே ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு காக்கலாமா, ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். 45 ரூபா ஒரு பாக்கெட்டு, ஒரு வாரத்துக்கே வச்சுக்கலாம். ஆ, கடையில் வாங்கினா எப்படி 200 ரூபா 300 ரூபா 1000 ரூபா வாரம் போல சாப்பிட்டோம்னா ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினா கூட 300 ரூபாயாச்சு. நல்ல ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பழச போட்டுருவாங்க, நல்லாமல் இருக்காது. பழுத்த மிளகாயை போட்டுறது, ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, மிளகா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இப்படி போட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுட்டு எடுத்துகிட்டு எப்படின்னு காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம பிரட்டி எடுத்து போட்டுக்கலாம். ஐயோ ஒட்டுதே, அப்படியே போட்டுக்கலாம். மாவு பத்தாதுங்களோ, பார்த்துருவோம். ஒரு கையில் சுடுறதுனால நல்லா இது பண்ண முடியல. இப்போ பாருங்கள், சூப்பராக பச்சி ரெடி. இன்னொரு நாலு பச்சி இருக்குது, அஞ்சு பச்சி போட்டாச்சு பாருங்கள். சுட சுட பச்சி ரெடி. காயத்ரி, ம், நம்ம வீடியோ தான் பாட்டுக்குறியா? இந்தா சாப்பிடுங்க, சுட்டு கொடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ்.